அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமினுடைய ஆன்சர் கீதம் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் 81, அகர வரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறந்தவை தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. தா தா தி தி தூ தூ. கொஸ்டின் 82, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரேலபட்டர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் 83, நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் கோயில். கொஸ்டின் 84, தேவ துதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். ஆப்ஷன் சி. கொஸ்டின் 85, புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி, பொன்னின் இழையும் துயிலும் கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர்? ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. கொஸ்டின் 86, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம்? ஆப்ஷன் சி, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. கொஸ்டின் 87, பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானைத்தன் வாய்நிறை கொண்ட வலித்தோம்பு தடக்கை, குறும்புகு பாம்பின் தோன்றும். ஆப்ஷன் பி சிறனவிடை மெய்ப்படிமம். கொஸ்டின் 88, கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி சோழன் நல்லுருத்திரன். கொஸ்டின் 89, சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. ஆப்ஷன் டி. கொஸ்டின் 90, அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம்? இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தன்வினை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.